வெல்கம் காய்ஸ், ஜாகிர் ஹுசேன் ஃப்ரம் தமிழ் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளட் போனோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் விட்டோம், நம்ம திரும்ப இந்த இடத்துலருந்தே ஆரம்பிப்போம். நமக்கு இன்னொரு வழியெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த வழியில் இப்போ இப்போதைக்கு போவேனா. நம்ம வந்து மெயின் கேமை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணணும், ஸோ அதனால் தூர விட்டுருங்க. பக்கி இப்போ எவ்வளோ பிடிச்சி திங்கிதே திங்கிதே, ஐயோ விட்றா விட்றா. ஸோ எப்படியோ ஒன்று கொண்டாச்சு. ஸோ இங்கே தான் போகணும் நம்ம, நியாயப்படி பார்த்தா இந்த வழி. ஆனால் இப்போ நம்ம போய் ஒரு வெப்பன் எடுத்துட்டு வரலாம்னு எனக்கு தோணுது. ட்ரெஸ் காஸ்டியூம் ஒன்று கிடச்சிருக்குது, மாற்றலாமா வேணாமான்னு பார்க்கேன். வேணாம், இதுக்கு 30 தான் இருக்குது, 30 தான் 50, எல்லாமே லோவாக இருக்குது. சரி ஓகே, இது வேணாம். மேட்னஸ் மேட்னஸ் மேட்மேன்ஸ் 1. ஓகே, இப்போ போய் இந்த பொட்டி பசங்களை அடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த சைடில் ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இங்கே தான் இருக்குது. கோட் பிளட் இந்த சைடில், அந்த இடம் நல்லா இருக்குது. என்ன அந்த இடம் போக முடியல. சரி ஓகே, பிளட் போனோட அந்த பாட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சைடில் ஒன்றும் இல்லை, அதனால் இந்த சைடில் போய் ஒரு அப்கிரேட் பாய் ரெண்டு நாயும் இருக்குன்னு நினைக்கேன். ஸோ இந்த டோர் ஓபன் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஏன் இங்கே போகிறோம், சம்மந்தமே இல்லாமல் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா அங்கே போனால் ஓனாகி நிற்கும், ஏகோம்பு அந்த சைடு போனால் வழி போய்கிட்டே இருக்கும், அதனால் நம்ம வந்து வழியை பார்க்க போய்கிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு நல்லது, ஏன்னா இப்போதைக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். பாயிண்ட்ஸுங்கிறது வந்து நமக்கு இந்த பிளட்டு கோர்ஸ் மாதிரி, சாரி இந்த விஷன் இன்சைட் விஷன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் பாயிண்ட்ஸ் மட்டும் தேவைங்கிறேன். இந்த சைடில் தான் அப்கிரேட் பாய் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்கிரேட் பாய், சரி ஓகே, இல்லை அவர் இல்லை. நம்ம கதவை மட்டும் திறந்துடுவோம். இந்த கதவு வந்து நமக்கு வந்து ஷார்ட்கட்டு, ஸோ இங்கேருந்து இப்படி போய்க்கலாம். ஷார்ட்கட்டை திறக்கத்தான் இவ்வளோ தூரம் வந்தோம். சத்தம் கேட்டுச்சு, ஆனோம். ஓகே நல்லது, தம்பியா பிள்ள பெல் அடிக்கிறோம் நிக்கா. ஓகே, அதுக்கு மேலே இங்கே வேற ஏதாவது கிடைக்குதா ஏன்னு பார்ப்போம். ஓகே வந்துட்டா,
இப்போ போய் டுவெல்மெண்டே போடணும். அவன் இருந்தால் எழுப்பி விட்டுகிட்டே இருப்பா எல்லாத்தையும். நீ எழுப்புவே நீ இந்த கார் ஏன் ஆடுதுன்னா அது உள்ள ஒரு ஜந்து இருக்குது. இங்கேயும் ஒரு ஜந்து இருக்குது. இந்த ஜந்துங்களை தான் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே இருக்கிற சின்ன ஜந்துக்களாக அடிப்போம். ஓகே, இது ஆப்ரேட் பண்ண லிஃப்ட் வரும். சாரி, இதை ஆப்ரேட் பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் இது ஒரு வழி, நம்ம இங்கெல்லாம் போவேண்ணா. உங்களுக்கு வந்து தலை சுற்று இந்த கேமை பொறுத்தவரையில் நம்மளோட மெயின் வழி வந்து நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டினே அந்த வழி தான். இப்போ ஏன் நாங்கள் வந்தோன்னா ஒரு வெப்பன்ஸ் எடுக்கத்தான், ஒரு நியூ வெப்பன் கிடைக்கும். அதுபோக வேறு ஏதாவது இன்செக்ட் வியூ ஏதாவது கிடைக்குமாங்கிறத பார்க்குறோம். தெரியும் இதுதான் வரும்னு. பக்கிப்பே உள்ள என்ன வரத்து வந்து தொலை. வாங்க வாங்க வாங்க. சுத்தி சுத்தி அடிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து யார் வர போறா? இல்ல, இங்க உள்ள இருக்கிறவர போட்டுருமா? இது வந்து பின்னாடி போய் லாயக்கா போட்டு தள்ளிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்காரு. போல்டு பேப்பர் 4. ஓகே சூப்பர். வா, நீ மட்டும் வா வா. ஓகே, இந்த தடவை 3 கதையும் முடிக்கணும். அப்போ 4 என்ன இருக்குதுங்க ஐயாலே? இந்த இடம் நல்ல இடமா இருக்குது கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கு. நீ மட்டுங்க வா. ஓகே, இன்னும் 2 தான் இருக்குது. எப்படியாவது அதை முடிச்சிடணும். அதில் 1 மட்டும் இங்கே கூப்பிடும். அப்படியே 1 தான் இருக்குதோ? சே, கொய்யாடா. என்ன இது? செத்து ஒழிங்கள் ஒளிங்கள். ஆஹாஹா, வெற்றி 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 குற்றி. ஸோ இதெல்லாம் ஃபயர், இங்கே போனால் நம்ம கரிஞ்சிருவோம். கரிய மாட்டோம், ஐ மீன் தீப்பிடிக்கும். எதுக்கு வம்போ? இதுதான் நம்ம டாக்டர் டான்ட்ரஸ்ஸா?
இந்த வெப்பன் எப்படி இருக்குன்னு ஸ்காட் ஃப்ரேம் பாருங்கள், யூஸ் பண்ணலாமே தாராளமாக. ஸோ இந்த வெப்பனை பொறுத்தவரையில் வந்து இது நமக்குன்னா நமக்கு வந்து இந்த பவர் இது கிடைக்கும், இதை வச்சு அடிக்கலாம், மின்னல் பவர் மாதிரி கிடைக்கும். ஆனால் நமக்கு இது வேணாம் நேமா, மேக்ஸிமம் ஆக்ஸும் அதுவும் தான் செட் ஆகும். சைடில் ஒன்றுமே இல்லை. ஓகே, எல்லாம் எம்டி எம்டி கம்யூனிட்டிகளாக இருக்குது. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, அது இன்னொரு இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கேன் நான் எதிர்பார்த்தது. சரி ஓகே, இங்கே நான் ஒன்று போச்சே, கீழே தான் எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே இந்த சைடில் ஏதாவது சைடில் வர்றதுக்கு வழியும் இல்லை. சரி ஓகே, இன்னும் ஒன்று இருக்க வாய்ப்புன்னு நினைக்கிறேன். கூடையை கெட்டிக்கிட்டு கூடையிலேருந்து வெளியே வந்துருக்கு. எப்படி தான் அந்த மாதிரிலாம் க்ரீச்சர் க்ரியேட் பண்ணுறாங்களோ தெரியல. செத்து ஒளிங்கள், செத்து ஒளிங்கள். அப்பப்பப்பப்பப்பா. ஸோ சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு பாஸ் பேட்டிலுக்கு ரெடி ஆகணும். அந்த பாஸ் பேட்டில் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். வெள்ளடிக்கிறவை எங்கே இருக்கான்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஓ நோ, என்னால தப்பிச்சான், தப்பிச்சான்னு சொல்ல முடியாதுன்னு வந்துருச்சு. கொய்யால ஓட கூட ஓட மாட்டேங்குது. சோ டூ மச் ஹார்டி ஹார்டி. என்ன கஷ்டம், ஆனால் நான் இப்போ உள்ள இங்க வரைக்கும் வந்துருச்சு, எங்கால வரமாட்டீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க. நல்லது, இவ்வளோ தூரம் நீ வந்தது ஓவர். ஸோ இதை மட்டும் நம்ம அடிச்சுட்டு இந்த பக்கம் போயிடலாம். ஐ திங்க் இந்த பக்கம் போகிறதுக்கு நம்ம லெஃப்ட் வழியோடி போயிடலாம்னு நினைக்கிறேன். லெஃப்ட் வழியோடி போய் கொஞ்சம் வேறு வழியோடி ட்ரை பண்ணுவோம் மேலே போகிறதுக்கு. ஸோ நமக்கு தேவையான வெப்பனை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் வழி பார்க்க போகிறது தானே நமக்கு நல்லது. வார்டு இருந்துட்டு போகிற பெல் அடிக்கிறோம்.
காமினி 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 காமினி. ஐயையோ, அவசரப்பட்டு கீழே விழுந்துட்டேனே. ஷிட், ஏண்டா வழி எப்படி வச்சிருக்கீங்க? ஆப்ரேட்டிங் டீம் ஓகே. இங்க ரெண்டு நாய்கள் டீகள் வரும். வாங்க வாங்க வாங்க. இன்னொரு நாய்க்குட்டி இங்க. எத்தனை வந்த டீக்கு? நாய் 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 பொய்த்தல. ஸோ இந்த படிக்கட்டு நம்ம வந்து அப்கிரேட் வந்தடா. ஓகே, அப்கிரேட் பாய், அப்கிரேட் பாய். அப்கிரேட் பாய், அப்கிரேட் பாய். இங்க ஒரு ஓனாய் நிக்கிற வர பாய். என்ன ஒண்ணு, இது வித்தியாசமான ஓனாய். குண்டில குத்து. அப்படித்தான் செத்தே வெயிட்டா இருப்போங்க. இவர் ஏன் தெரியணும் வந்தாரு? நான் ஏன் சம்மந்தம் பண்ணாம திரும்ப திரும்ப நான் சரி ஓகே. இங்கே போனால் ஒரு அந்த ஏணிப்படி இருக்கிற இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஸோ அங்கே போவோம். இன்ஸ்பெக்ட் பாக்ஸ். வேற யாரும் வரலையே, நல்லது. ஓகே, நமக்கு விளக்கு தேவைப்படும். நம்ம மேலே வச்சு எப்படி விளக்கு வைக்க முடியும்? விளக்கு பற்ற வச்சுதான் உப்பு கீழறங்க. ஓ நோ, இது வந்து நம்ம ஷார்ட்கட் வழியோடி பாஸ்பைட்டுக்கு வந்துட்டோம் நேர் டைரக்டாக. சரி ஓகே, நம்ம வந்து வந்துட்டோம், பாஸ்பைட்டை முடிச்சிருவோம். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக வந்துட்டோம். கொஞ்சம் நான் தான் வழி மாற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுங்க எதுவுமே திரும்பி பார்க்கல, தப்பிச்சோம். ஓகே, இன்சைட் விஷன் எடுப்பேன். அப்போ அங்கன்வாடி போனால் நமக்கு வந்து அந்த லேட்டரில் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே காஸ், இப்போ எல்லோரும் பாஸ் பேட்டிலுக்கு ரெடி ஆகுங்க. இவர் வந்து கொஞ்சம் கொடூரமான பயங்கரமான பேடாஸ் பாஸ்.
ஓகே, இதெல்லாம் போன தடவை நான் ஒரே இதில் முடித்தேன், பட் இந்த தடவை எத்தனை ட்ரை வரப்போகுதுன்னு எனக்கே தெரியலை. இவ்வளோவே லாயக்காக ஹெல்த் ஏற்றிக்கணும். கேஸ் இந்த வீடியோ தர போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாகிர் ஹுசன் ஃப்ரம் தமிழ் கேமர்ஸ். டாடா, பாபாய்.